வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் அதே மாதிரி எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி ரெண்டு டைப்பான டிரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட்டில் கிடைக்குது நம்ம ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரில் எது நல்லாயிருக்கும், எப்படி நம்ம ஆம்பிளிஃபையருக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து நம்ம ஆம்பிளிஃபையருக்கு அசம்பிள் பண்ணும்போது நம்ம கேபினட் சைஸை பொறுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணுவோம். பொதுவாக வந்து 4 இன்ச் உயரம் உள்ள கேபினட்டாக இருந்தால் நம்ம இது மாதிரி பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது, ஸ்லிம்மான மாடல்னால் இந்த மாதிரி எல்டி டைப்பு டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணுவோம். இப்போது உங்களுக்கு முன்னாடி ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 24/0/24 ஃபைவ் ஆம்ஸு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அதுவும் 24/0/24 ஃபைவ் ஆம்ஸு. ரெண்டுமே ஃபைவ் ஆம்ஸ் தான் போட்டிருக்கு, ஆனால் இது உயரம் கம்மியாக இருக்குது, இது உயரம் கூட இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு இது ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம், இது எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். ஏங்க இது அப்படி சொல்கிறாங்க, இதோட முழு மீனிங் என்னென்னா இது வந்து ஹெவி டியூட்டி, இது லைட் டியூட்டி, இதோட கான்செப்ட் அதுதான். சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபைவ் ஆம்ஸ் தான் போட்டிருக்காங்களே, இது ஃபைவ் ஆம்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர் சைஸு உயரம் வந்து 2.5 இன்ச் தான் இருக்குது. அதேமாரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட உயரத்தை பார்த்திங்கன்னா 3 இன்ச் உயரம் இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் பக்கத்தில் இருக்குது. இந்த அகலம் பார்த்திங்கன்னா இது 3 இன்ச் தான் இருக்குது. இப்போ இந்த கோர் சைஸு கம்மியாகும்போது இதோட ஆர்ம்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா இது 5 ஆம்ஸ் போட்டிருந்தாலும் ஆர்ம்ஸ் வந்து ஒரு 1 ஆம்ஸு ஒரு பக்கத்தில் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 5 ஆம்ஸ்னு போட்டிருந்தாங்கன்னா அது லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 மில்லி ஆம்ஸு அவ்வளோதான் லாஸ் ஆகும். நான் சொல்கிறது ஒரிஜினல் காப்பர் வைண்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் சொல்கிறேன். அலுமினியம் வைண்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆம்ஸ் ரொம்ப லாஸ் ஆகும், நான் அதை சொல்லலை. நான் காட்டுற ரெண்டுமே வந்து காப்பர் வைண்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம இது ஆம்ஸ் கம்மியாக கிடைக்குதே, இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரோட ஒப்பிடும்போது இதோட எஃபெக்ட்டு, இதில் நீங்கள் ஆடியோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். இதோட ஒப்பிடும்போது இந்த ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரோட ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் இந்த மாதிரி சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க தானே நம்மளுக்கு உயரம் இருக்குது அந்த கேபினெட்டு. அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதே டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கலாம். அதாவது 24/0/24 ஃபைவ் ஆம்ஸ்லேயே இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ரெண்டு ஆடியோ போட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வோல்ட் கொடுக்கலாம் உங்கள் கேபினெட்டில் இட வசதியை பொறுத்து. ஆனால் இந்த ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிற மாதிரி உங்கள் கேமரா சைஸு இருந்துச்சு உயரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆம்ஸ் ரேட்டிங் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எல்டி டிரான்ஸ்ஃபார்மரை அவாய்ட் பண்ணிடுங்க, கேமரா சைஸ் பெருசாக இருந்தால். இந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆடியோ ரிசல்ட்டு நம்ம எடுக்கலாம் நண்பர்களே. இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி அதனால் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.